ஆம்லர் ஹெச்டி கனடாவின் இலங்கை செய்திகள். திருமலையில் படுகொலை செய்யப்பட்ட எனது நண்பர்கள் 16 வருடங்களாகியும் கிடைக்காத நீதி. ராஜீவ்காந்தியின் உருக்கமான பேச்சு. திருகோணமலையில் 2006 5 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து வடக்கு கிழக்கு மக்களின் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆற்றிய உரையில் அன்று இடம்பெற்ற சம்பவங்களை விவரித்ததுடன் மாணவர்களின் கொலைக்கான நீதிநிலை நாட்டப்பட வேண்டும், வைத்தியர்கள் மனோகரனின் வழக்கை மீண்டும் நடத்த வேண்டும் எனவும், பொறுப்புக்கூறலை அரசு தட்டிக்கழிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2006 ஜனவரி 2 திகதி எனது நண்பர்கள் எந்தவித காரணமின்றி விஷேட அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 18 வருடங்கள் ஒன்றாக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நாங்கள் அரசு கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்தோம். யுத்தம் இடம்பெறும் பகுதியில் இல்லை. அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அங்கு நடந்தவைகளுக்கான சாட்சி நான். பிரேதாரியில் பெருமளவு குருதியுடன் நான் உடல்களை பார்த்து அதுவே முதல் தடவை. நான் பல உறக்கமற்ற இரவுகளை எதிர்கொண்டேன். திருகோணமலை மக்களும் தான். இன்றும் அவர்களது உறவினர்கள் நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கின்றனர். 2006 ஜனவரி 2 திகதி சரியாக மாலை 7:30 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றது. எனவே இந்த வெடிப்பு சம்பவத்தை எனக்கும் கேட்கக்கூடியதாயிருந்தது. நான் அப்பொழுது அந்த கடற்கரையிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கின்ற என்னுடைய மாமாவின் வீட்டில் நின்றேன். எனக்கும் இந்த சத்தம் கேட்டது. ஏதோ நடந்துவிட்டது என்று மட்டும் தெரியும். ஆனால் அதன் பின்னர் வைத்தியர் மனோகரன் அவர்கள் ரஜிகருக்கு தொடர்ந்து தொலைபேசி எடுத்த பொழுது ரஜிகருக்கு எடுக்க முடியாத நிலையிலிருந்தே எனவே அவர் கடற்கரையை நோக்கி போயிருக்கின்றார். கடற்கரையினுடைய மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு முன்பகுதியில் கடற்படை வீரர்களால் தடை போடப்பட்டு யாரும் உள்ளே போகக்கூடாது என்று ஒரு தடை போடப்பட்டிருந்தது. அவர்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தும் சத்தம் டாக்டர் மனோகரன் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் பின்னர் அவர் அங்கு செல்ல முயற்சி செய்தும் இராணுவத்தினர் அவரை உள்ளே போக அனுமதிக்கவில்லை. எனவே இதன் பிற்பாடு அவர் உள்ளே செல்ல முயற்சி செய்தும் முயற்சி பலனளிக்கவில்லை. சரியாக ஒரு 8 பிற்பாடு வைத்தியசாலையிலிருந்து இப்படி 5 பேரினுடைய பிரேதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி திருகோணமலை முழுக்க பரவியது. திருகோணமலை மக்கள் யாரும் வெளியிலே வரவில்லை. மிகுந்த பயத்துடன் உள்ளே இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்காக காத்திருந்தேன். அந்த நேரத்தில் கூட நான் பகுதி நேரமாக ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு செய்திகள் உடனடியாக வந்து சேர்ந்தது. இப்படியான பிரச்சனை ஒன்று நடந்திருப்பதாக யார் எவர் என்ற பெயரை தெரியாமல் நாங்கள் மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அன்று இரவை கழித்து கொண்டிருந்தோம். மறுநாள் காலையில் சரியாக எனக்கு மனம் கேட்கவில்லை. என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லை என்று 4 நான் வைத்தியசாலையை நோக்கி விரைந்தேன். அதன் பிற்பாடு அதிகாலை 4:30 நாங்கள் வைத்தியசாலைக்கு விரைந்தோம். அங்கு வைத்தியசாலைக்கு வெளியிலே இந்த ஐவரினுடைய தாய் தந்தையினர் அவர்களுடைய அண்ணன் தம்பி எல்லோரும் மிக கதறி அழுது கொண்டிருப்பதை நான் அந்த நேரத்தில் பார்த்தேன். பிற்பாடு அந்த பிணாரை என்று சொல்வார்கள் மோர்ச்சரி, அதற்குள் நான் சென்று பார்க்கும் பொழுது 5 பேரும் அவ்வளவு காலம் பழகிய முகங்கள் அனைவருக்கும் இந்த தலையிலே இங்கு நெற்றியில் தலையில் எல்லாம் சூட்டு காயங்கள் மிகவும் அருகிலிருந்து சுற்றுப்பார்கள் நினைக்கின்றேன். இப்படத்தில் ஒரு சிறிய ஓட்டை, பின்பக்கத்தில் ஒரு பெரிய அளவு தலை இல்லாதது போல் 5 பேரினுடைய சடலங்களும் அங்கிருந்தது. அதன் பின்னர் வைத்தியசாலையில் வைத்து இந்த சடலங்களை கையளிப்பதில் சற்று சிரமங்கள் இருந்தது. அங்கு போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இவர்கள் அனைவரையும் எல்டிடி விடுதலை புலிகள் என்று சைன் வைத்து கையெழுத்திட்டு தந்தால்தான் இந்த பிரேதங்களை கையளிப்போம் என்று கூறினார்கள். நாங்கள் யாரும் விடுதலை புலிகளை நேரே அங்கு பார்த்ததே இல்லை. திருகோணமலை என்பது முழுமையாக அரச கட்டுப்பாட்டில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 2004 சமாதான பேச்சுவார்த்தையின் பின்னர் தான் நாங்கள் விடுதலை புலிகளை சந்தித்திருந்தோம். அதுவரை எங்களுக்கு விடுதலை புலிகள் எப்படி இருப்பார்கள் என்று கூட தெரியாது. அதேபோல் தான் இந்த 5 பேருக்கும் அவர்களுக்கும் விடுதலை புலியினருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர்கள்
மிக சாதாரணமான இந்து கல்லூரியிலே படித்து படிப்பை முடித்து பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல சென்றவர்களும் செல்ல காத்திருந்தவர்களும் ஏனைய படிப்பை தொடர்வதற்காக இருந்தவர்களும் தான். அவர்கள் நான் அங்கு படித்த காலத்தில் அரசியல் பேசியிருக்கின்றேன், மக்களுடைய பிரச்சனை பேசியிருக்கின்றேன். அந்தளவில் கூட அவர்கள் அரசியலில் கூட ஈடுபடாத மிகவும் சாமானியம் ஆனவர்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு, எனவே இந்த விடயம் நான் ஒரு தனி மனிதனாக நேரில் கண்டிருக்கின்றேன், நேரில் பார்த்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன், அதை கடந்து வந்திருக்கின்றேன். எனவே எனக்கு ஒரு பொய்யை கூறுவதால் எந்த விதமான நன்மையும் விளைந்து விட போவதில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு தமிழ் மகனாக நாங்கள் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு பேசுவது எங்களுக்கு அச்சுறுத்தல் தான் எப்பொழுது. ஆனால் இதை நாங்கள் பேச வேண்டும். சிங்கள மக்களின் ஒத்துழைப்பும் புரிந்துணர்வும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பல விடயங்களுக்கான தீர்வுகளை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மறக்காம ஏபிள் HT Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.